அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, தற்போது தமிழக அரசு வந்து டிஆர்பி எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமா டெட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனை குறித்த விரிவான தகவல் தான் அந்த கணலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்னன்ற கொடுத்துருந்தேன். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. டெக் வீடியோக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி தேர்தல், கிராம ஊராட்சி, ஆர்டிஐ, கிராம சபை, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவில் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட் TRP.TN.NIC.IN இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருந்தேன். இதில் தற்போது லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து இது. இதை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தெளிவான நோட்டிஃபிகேஷன் விவரமும், இன்னொன்று செய்தி வெளியீடு. முதல்ல செய்தி வெளியீடு என்னங்கிறத பார்த்துருவோம். ஆசிரியர் தேர்வு வரையும் பத்திரிகை செய்தி, சென்னை 6. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 அறிவிக்கை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வழியாக இன்று வெளியிடப்படுகிறது. எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க ஏதுவாக 14/3/2022 முதல் 13/4/2022 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வழங்கப்படுகிறது. 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க, பயன்படுத்திக்கிடுங்க. நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிடுவோம். நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ மார்க்கு, எந்த தேதி டு எந்த தேதி அப்ளை பண்ணலாம், ஏஜ் என்ன, எவ்வளோ ஃபீஸ், இன்னும் எந்தெந்த சப்ஜெக்டு, எவ்வளோ மார்க்கு, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் 7ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதாகவும், எக்ஸாம் வந்து 14/3 அப்ளை பண்ணுறதுக்கு 13/4 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு ஆன்லைனில். அப்ளை பண்ணக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் மார்க்கு, ஹையர் செகண்டரியில் இல்லைன்னா டிப்ளமோவில் ஃபைனல் இயரில் பாஸ் ஆகிருக்கணும், அல்லதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எலிஜிபிள்னாலும் எக்ஸாம் தாராளமாக எழுதலாம். பேப்பர் 1க்கும் கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2க்கும் என்ன எலிஜிபிலிட்டின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2க்கு கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2 வந்து கிராஜுவேஷன் அண்ட் பாஸ்ட் அப்பியரிங் ஃபைனல் இயர் செகண்ட் இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எடுகேஷன். கிராஜுவேஷனில் பாஸ் ஆகிருக்கணும், அது வந்து ஃபைனல் இயர் செகண்ட் இயர் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எடுகேஷன். ரெண்டாவது அல்லதுன்னா கிராஜுவேஷனில் அட்லீஸ்ட் 50% மார்க் வாங்கி பாஸ் ஆகிருக்கணும், இல்லை கிராஜுவேஷனில் அட்லீஸ்ட் 45% வாங்கியிருக்கணும், ப்ளஸ் ஃபைனல் இயர் பேச்சுலர் டிகிரி பிஎட் அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அல்லது 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 கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது எலிஜிபிளோ பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் நோ ஏஜ் கொடுத்துட்டாங்க. எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும்னா, 150 கொஸ்டின் இருக்கும், 3 நேரத்தில் எழுதணும். இதில் வந்து மார்க் 5 விதமாக பிரிக்கிறாங்க கேட்டகரியாக. 30 மார்க் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பேடாகஜியும், அது தமிழ் இங்கிலீஷில் இருக்கும் மீடியம். லாங்குவேஜ் 1 வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட, உருது, 5 லாங்குவேஜில் இருக்குது. லாங்குவேஜ் 2 வந்து இங்கிலீஷ் மட்டும்தான். மேத்தமெட்டிக்ஸ் 30 மார்க்கும், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் வந்து 30 மார்க்கும் இருக்கும். இதில் ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லையும் இருக்கும், தமிழ் இங்கிலீஷ் எதனாலும் நீங்கள் விருப்பப்பட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கான விரிவான விளக்கங்களும் கொடுத்துருக்காங்க. இது இந்த இது வந்து எதுலேருந்து எதுக்குள்ள பேப்பர் 2 அதே தான். ப்ரொசீஜர் 2 அப்ளை வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும், இன்னும் வரலை. செப்பரேட் அப்ளிகேஷனாக பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் பண்ணணும், தனித்தனியாக தான் பண்ணணும், ஒரே இதை வச்சு ரெண்டும் எழுத முடியாது. கேண்டிடேட் ஷூட் என்ஷூர் அவங்க ஃபோட்டோ சைஸ் வந்து 20-60 KB இருக்கணும், சிக்னேச்சரும் இருக்கணும். ஃபார்மெட் வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க, சிக்னேச்சர் வந்து 10-30 KB, ஃபோட்டோ 20-60 KB இருக்கணும், ரெண்டும் தனித்தனியாக தான். ஆன்லைனில் அப்லோட் பண்ணும்போது ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே கம்ப்ளீட்டாக கன்ஃபார்மாக பண்ணணும். வேலிட் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரிசல்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு டெக்ளரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக ஆக்டிவில் இருக்கணும் அந்த நம்பர். ஃபீஸ் வந்து எல்லாருக்குமே 500 ரூபா, எக்ஸப்ட் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு 250 ரூபா. பேமெண்ட் ஆன்லைன் வழியாக பண்ணிக்கலாம்,
எளிதாகவே பண்ணிக்கலாம். ஆஃப்லைனும் கொடுத்துருக்காங்க, ஆஃப்லைன் வில் நாட் பி அக்செப்டட் தான் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மட்டும்தான், ஆஃப்லைன் மோடு வில் நாட் பி அக்செப்டட். ரிட்டன் எக்ஸாம் அது வந்து இன்னும் வந்து எதுவுமே எக்ஸாம் டீட்டெயில் இன்னும் வெளியிடலை. எந்த தேதி எந்த எங்கே வச்சு நடக்கும் எதுவுமே குறிப்பிடலை, அது வெளியிடுவாங்க செகண்ட் நோட்டிஃபிகேஷனாக. ரிசல்ட் ஆன்லைனில் தான் வரும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சில அரசாணைகள் குறிப்பிட்டிருக்காங்க, எந்த விதிமுறைகளின் படி இந்த தேர்வு நடத்தப்படுகிறது. உங்கள் பகுதிகளில் இது வரைக்கும் டீச்சர்ஸ் படித்து வேலைக்கு கவர்மெண்ட்டுக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காணொலியை தெரியப்படுத்துங்க. நல்ல ஆசிரியர்களை நாம் சமுதாயத்திற்கு நிறைய பேர் ஆசிரியர்கள் தான் நிறைய நல்ல நபர்களை உருவாக்குறாங்க. நல்ல ஆசிரியர்களுக்கு இதை தெரியப்படுத்தி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அவங்களை எக்ஸாம் எழுத சொல்லி நல்ல மாணவர்களை உருவாக்குறதுக்கு நாம் வழிவகுப்போம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.